அனைவருக்கும் நான் முதலில் இறையன் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மாப்போசியுடன் எனக்கு ஒரு தொடர்பு என்பது என்னுடைய தந்தையார் மூலம் வந்தது. என்னுடைய தந்தையார் வாழ்வாழ்வாகவும் தமிழ் தொண்டில் ஈடுபட்டவர். அரசியல் பக்கம் அடி எடுத்தே வைக்காதவர். மதுரை தமிழ்ச் சங்கத்தின் செயலாளரும் மதுரை திருவள்ளுவர் கழகத்தின் நிறுவனராகவும் இருந்து தமிழ் தொண்டு செய்தவர். ஐயா மாப்பூசி அவர்கள் 1946 அவர் தமிழரசு கழகத்தினை தொடங்கியபோது மதுரைக்கு வந்து என்னுடைய தந்தையாரை வீட்டுக்கு வந்து சந்தித்து பேசினார். நான் அப்போது மாணவன். ஐயா மாப்பூசி என்ன சொன்னார் என்று சொன்னால், மதுரை மாவட்ட தமிழரசு கழக தலைவர் பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையாரை வற்புறுத்தினார். என்னுடைய தந்தையார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை இல்லை, என்னுடைய சொல்லை நீங்கள் மீறக்கூடாது என்று சொன்னதற்காக ஓராண்டு காலம் அந்த பொறுப்பை என்னுடைய தந்தையார் ஏற்றார். ஐயா மாப்பூசி மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது. அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தையார் நடத்திய தமிழ் மாநாடுகள் எல்லாவற்றிலும் முக்கிய பங்கெடுத்து கொண்டவர் ஐயா மாப்பூசி என்று சொன்னால் மிகையாக. பிற்காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஐயா மாப்பூசியுடன் நெருங்கி பழகிற வாய்ப்புகள் கிடைத்தன. அவர் சட்டமன்ற மேலவை தலைவராக இருந்தார். அவர் அறையிலேயே உட்கார்ந்து சட்டசபையில் பேசுவதையெல்லாம் அவர் கேட்க முடியும். அதற்கான வசதிகள் இருந்தன. மாநில சுயாட்சி பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சட்டசபையிலே நான் பேசும்போது, இதற்காக முதன் முதல் குரல் கொடுத்து பெருமைக்குரியவர் சிலம்பு செல்வர் என்பதை வலியுறுத்தி பேசினேன். 1946 அவர்கள் நவம்பர் மாதம் 23 தமிழரசு கழகத்தை தொடங்குகிறார். தொடங்குகிற போது என்னுடைய பேராசிரியர் தேப்போ மீனாட்சிந்தரனார் அவர்களை அவர் துணைத் தலைவராக நியமிக்கிறார். அதற்கு 10 கழித்து தமிழரசு கழகத்தின் செயற்குழு கூடுகிறது. அந்த கூட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தமிழர் பிரகடனம் ஒன்றை உருவாக்குகிறார். அந்த பிரகடனம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் தமிழ் சோசலிச குடியரசு அமைக்கப்பட வேண்டும். இந்தியா விடுதலை பெறுகிறதுக்கு முன்னால் போடப்பட்ட தீர்மானம் இது. இந்தியாவில் இந்தியா சுதந்திரம் பெறுகிற போது தமிழ் சோசலிச குடியரசை அமைக்க வேண்டும் என்று அந்த பிரகடனம் கூறுகிறது. அந்த பிரகடனத்தில் யார் யார் கையெழுத்திட்டார்கள் என்று நான் சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பெருந்தலைவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டார். ஐயா மாப்பூசி அவர்களும் என்னுடைய பேராசிரியர் தேப்போமி அவர்களும் இணைந்து சென்று எல்லோரையும் சந்தித்தார். முதல் கையெழுத்து திருவிக்கா, இரண்டாவது கையெழுத்து பெருந்தலைவர் காமராசர், மூன்றாவது கையெழுத்து என்னுடைய பேராசிரியர் தேப்போ மீனாட்சிந்தரனார், நான்காவது கையெழுத்து நம்முடைய டி கிருஷ்ணாச்சாரியார், ஐந்தாவது கையெழுத்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி, ஆறாவது கையெழுத்து சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த த செங்கல்ராயன் அவர்கள், ஏழாவது கையெழுத்து மத்திய அமைச்சராகவும் இதே தமிழ்நாட்டில்
ஜஸ்டிஸ் கட்சியின் ஆட்சியில் முதலமைச்சராகவும் இருந்த டாக்டர் பி சுப்பிரமணியன் அவர்கள், எட்டாவது கையெழுத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், ஒன்பதாவது கையெழுத்து நாமக்கல் கவிஞர் அவர்கள், பத்தாவது கையெழுத்து பொது உடைமை தலைவர் ஜீவா அவர்கள், பதினொன்றாவது கையெழுத்து டி கே சுமரநாத முதலியார் அவர்கள், பன்னெண்டாவது கையெழுத்தாக ஐயா மாப்பூசி கையெடுத்துட்டு இந்த பன்னெண்டு பேர் வெளியிட்ட அந்த தமிழ் சோசலிச குடியரசு பிரகடனம் என்பது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த இளைஞர்களுக்கு இந்த பிரகடனம் பற்றி எதுவுமே தெரியாது என்பதுதான் வருத்தத்துக்குரியது. நண்பர் பாண்டே அவர்கள் அதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார். ஐயா மாப்பூசி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று அறிக்கை கொடுக்கிறார். அதை ஏற்று சென்னையிலே நடைபெற்ற கூட்டத்தில் இந்த பிரகடனத்தில் கையெழுத்திட்ட பெரும்பாலான தலைவர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த கூட்டத்திற்கு என்னுடைய பேராசிரியர் தேப்பா மீனாசுந்தரனார் அவர்கள் தலைமை தாங்கினார். ஐயா மாப்பூசி அவர்கள் அவருடைய இலக்கிய சிறப்புகளை பற்றி எனக்கு முன்னால் பேசிய இளைஞர்கள் நன்றாக விரிவாக அழகாக சொன்னார்கள். மற்றவர்களும் சொன்னார்கள். ஐயா மாப்பூசி அவர்கள் அச்சுக்கோர்த்தும் தொழிலாளியாக இருந்து நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து சிறைக்கு சென்று சிறையிலே அவர் சிலப்பதிகாரத்தை படித்து தெளிந்தார். சிலப்பதிகார கதையை நம்முடைய கிராமப்புறங்களில் தெருக்கூத்து நாடகமாக்கி அதை கொச்சைப்படுத்தி எல்லாம் நடத்தினார். மாதவியை கொச்சைப்படுத்தி அந்த நாடகங்கள் நடக்கும். அதையெல்லாம் மாற்றிய பெருமை ஒருவருக்கு உண்டு என்றால் அது ஐயா மாப்பூசி அவர்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் விட சிறப்பு அவர் பெற்றெடுத்த இரண்டு பெண்மங்களுக்கு கண்ணகி என்றும் மாதவி என்றும் பெயர் சூட்டினார். மாதவியின் பெயர் அந்த நாளில் வைப்பது என்பது பெரிய புரட்சிகரமான ஒன்றாக கருதப்பட்டது. என அருகில் உட்கார்ந்திருக்கிற மாதவி பாஸ்கரன் அவர்கள் தான் அந்த மாதவி என்பது வரலாற்றில் பொறிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அவர் சொல்வேறு செயல்வேறாக செயல்பட்டவர் அல்ல. கண்ணகிக்கு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் எத்தகைய சிறப்பு கொடுத்தாரோ அதே அளவுக்கு குறையாத சிறப்பை மாதவிக்கும் கொடுத்தார் என்பதை மக்களுக்கு தெரிவித்த பெருமைக்குரியவர் ஐயா மாப்பூசி அவர்கள் சொன்னால் மிகையாக. ஐயா மாப்பூசி அவர்களை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். இலங்கையில் உள்ள தமிழர்கள் அறுவழி போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்திலேயே ஐயா மாப்பூசி அவர்கள் இலங்கைக்கு சென்று அந்த மக்கள் நடுவே எல்லாம் உரையாற்றி அவர்களை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சிகளுக்கு அடித்தளமிட்ட பெருமைக்குரியவர் ஐயா மாப்பூசி என்று சொன்னால் மிகையார். இவர் அமைத்த தமிழரசு கழகத்தை பின்பற்றிதான் பிற்காலத்திலே தந்தை செல்வா அவர்கள் தமிழரசு கட்சி என்ற பெயராலே அந்த கட்சி அமைக்கப்படுவதற்கும் ஐயா மாப்பூசி அவர்கள் தான் காரணமாவார். அது மட்டுமல்ல, ஐயா மாப்பூசி அவர்களிடம் என்னுடைய தந்தையாரிடம் நான் என்ன அளவுக்கு மதிப்பு கொண்டிருந்தனோ அதே அளவுக்கு ஐயா மாப்பூசி அவர்களிடம் மிக்க மதிப்புடன் நடந்து கொண்டு அவர் இருந்த வரையிலும் அது குறையவில்லை, இப்போதும் குறையவில்லை.
ஐயா மாப்பு சேவர்கள் அவருக்கும் எனக்கும் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு என்று கூட சொல்ல முடியாததை ஐயா மாப்பு சேவர்கள் இந்திய இலங்கை உடன்பாடு கையெழுத்திட்ட பிறகு பிற்காலத்தில் இந்திய இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே போர் மூண்டது. அதை விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த காலகட்டத்தில் ஐயா மாப்பு சேவர்கள் வானொலியிலும் சில கூட்டங்களிலும் இந்திய படையை விடுதலை புலிகள் எதிர்ப்பது தவறு என்று கண்டித்து பேசினார். நான் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து ஐயா மாப்போசி அவர்களை சந்தித்து என்னென்ன காரணங்களினால் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவருக்கு விளக்கி சொன்னேன். பணிவாகத்தான் சொன்னேன், இல்லை நடுமாறன், என்ன இருந்தாலும் நம்முடைய இராணுவத்தை எதிர்க்கலாமா பிரபாரன் என்று கேட்டார். அவர் மீது கொண்டிருந்த பெருமதிப்பின் காரணமாக நான் அதற்கு மேல் அவரிடம் வாதாட விரும்பாமல் காலப்போக்கில் உங்களுக்கு உண்மை தெரியவும் ஐயா என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். பிறகு அங்கிருந்து சூழ்நிலை மாறி சிங்கள குடியரசு தலைவராக இருந்த பிரேமதாசாவே இந்திய இராணுவம் வெளியேற வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டு சூழ்நிலை மாறி இந்திய இராணுவம் திரும்ப பெறப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. அதற்கு பிறகு ஐயா மாப்போசியை சந்திப்பதற்கு நான் சென்றபோது அவர் இருந்த அறைக்குள் நுழையும் போதே அவர் சொன்ன வார்த்தை, நெடுமாறன் பிரபாகரன் மாவீரன் தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்ன. அத்தகைய ஒரு மிகப்பெரிய உள்ளம் அவருக்கு இருந்தது. அடிக்கடி என்னை வர சொல்லி பேசுவார், இப்போது எப்படி இருக்கிறது நிலைமை, ஈழத்து நிலைமை என்று ஒவ்வொரு தடவை. அங்கே ஈழத்தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு விடுதலை பெற்ற நாட்டை அமைத்து ஆண்டு வருகிறார்கள் என்பதை நான் இங்கே சென்று பார்த்து விட்டு வந்தபோது அவரிடம் நான் சொல்ல சொல்ல அவர் அடைந்த மகிழ்ச்சி என்பது அளவு காண முடியாது. அந்த அளவுக்கு பெருமகிழ்ச்சி அடைந்தார். நான் இலங்கையில் சென்று அந்த தமிழர்களுக்கிடையே நான் விதைத்த அந்த விதை முளைத்து மரமாய்க் கொண்டிருப்பதை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்ன ஒரு பெரும் தலைவர் ஐயா மாப்போசி அவர்கள். ஒன்றை சுட்டிக்காட்டியாக வேண்டும், முதலை வாயில் போன மகவை மீட்டார் தன்னுடைய பாடலால் திருஞான சம்பந்தர் என்று சொல்வார். அதே போல ஆந்திராவுக்கு போய்விட்ட திருத்தணியை மாப்போசி அவர்கள் மீட்டார். அந்த எல்லை போராட்டத்தில் அவருடைய ஆணையை ஏற்று சிறை சென்ற பலர் இங்கே வந்திருப்பதை பார்க்கிறேன். அவர்களுக்கெல்லாம் நான் உலக தமிழ் மக்கள் சார்பிலே தலைவணங்குகிறேன். மாப்போசி அவர்கள் எல்லை போராட்டம் நடத்தினார். வட எல்லை தெற்கெல்லை போராட்டங்களில் அவர் பங்கெடுத்தார், ஊக்குவித்தார். இந்த சென்னை நகரம் அவர்கள் சொன்னது போல மதராஸ் மனதே என்று ஆந்திரர்கள்
ஓங்கார கூச்சல் சென்னை நகரிலே எழுப்பிய போதே அதை மிக கடுமையாக எடுத்து தலை கொடுத்தேன் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் மாப்போசர். அவருடைய இதழில் அந்த தலைப்பில் அவர் எழுதிய தலையங்கத்தை நான் எத்தனை முறை படித்திருப்பேன் அந்த வயதில் என்பது சொல்ல முடியாது. அவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு கட்டுரை அது. ஆனால் அந்த மீட்டு கொடுத்த சென்னையில் சென்னை நகர மக்கள் அவருக்கு நன்றியோடு இருந்தார்களா என்ற கேள்வியை நான் கேட்ட விரும்புகிறேன். சென்னை நகர தொகுதி ஒன்றில் அவர் தோற்கும்படியான சூழ்நிலை வந்தது என்பது இந்த சென்னை நகர மக்களுக்கு அவமானமையா இல்லையா? போட்டி இல்லாமல் அவரை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும்.